ஹரே ஆலய மகிமை சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தில் சந்திக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நாளாக காத்திருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆடி போனால் ஆவணி பிறந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு வழக்கமான வாயில் வரக்கூடிய வார்த்தை அந்த மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய சகோதரத்தில் உங்களுடைய நண்பர்களில் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு காலபுருஷனின் நாலாவது ராசி நாலாவது ராசி வந்து எப்பேற்பட்ட ராசின்னு கேட்டீங்கன்னா கடகத்துல ஒரு கிரகம் இருக்கணுமப்பான்னு சொல்லுவாங்க எல்லாருமே கடகத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா எப்படிப்பா சொத்து பத்து வாங்குறது ஒரு மனுஷன் வாழ்க்கையில கடகத்துல கிரகம் நம்மளை யாராவது ஒருத்தன் பத்திரம் பதிக்கிறதுக்கு நம்மளை கூட்டு போவோம் அப்படிப்பட்ட ராசி கடகராசி கடகராசிக்கான ஒரு வேலைக்கு போகிறான்னா அந்த காரியம் வெற்றி ரெண்டாம் இடத்தில் சூரியன் தனஸ்தானத்தில் சூரியன் ஆனால் உங்களை நினச்சி எனக்கு தான் கவலையாக இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் நம்புறது நம்பி மோசம் போகிறதுக்கு முதல் ராசி கடகராசி நம்புறது தவறு அப்புறம் நம்பிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து அப்போயே நினச்சேன் நான் இதை சொல்கிறதுக்கு ஒரு அக்கறை வேணும் ஏன்னா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பாதகஸ்தானத்தில் சந்திரன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரையும் நம்பிடுவீங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருன்னா கடகராசி தான் வேற யாரும் இல்லை அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்கள் இரண்டாம் இடத்து சூரியன் இந்த மாசத்துல என்ன பண தேவையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஆமாம் சார் இந்த மாசம் நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது கிடச்சதுன்னா நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பண விஷயங்கள் நல்லபடியாக நடப்பதற்கான ஒரு அனுகூலம் தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி அதுதான் அதில் முக்கியமான விசேஷம் அதைவிட முக்கியம் அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் ஒரு இடத்தை குரு பார்த்தா என்ன புண்ணியம்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தனஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறார் ஸோ அதனால் வந்து எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷன் எல்லாேருக்கும் அது கிடைக்காது சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றவே முடியாது நிறைய பேர் வந்து திடீர்னு ஒரு நான் வந்து வந்துடுவேன் நான் இனி வந்துரு அப்படி நம்மளை வர வச்சுருவான் நம்ம போய் பார்த்தோம்னா ஆள் இருக்க மாட்டான் நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக கதவை போட்டிட்டு போயிடுவோம் ஆனால் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் இரண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய தனஸ்தானத்தை வீரியப்படுத்தியிருக்கிறார் ஸோ அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியனையே வணங்கிக் கொள்வது சிறப்பு அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாமிசத்தை தவிர்த்து விரதமிருந்து சூரிய பகவானை நினைத்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கேட்ட தொகை நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அருள்வாளிப்பார் என்ற நல்ல தகவலை தெரிவித்துக்